வறட்சி காரணமாக மாம்பழ சீசன் வழக்கத்தை விட முன்னதாகவே முடிவடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வறட்சி மற்றும் வெப்பம் காரணமாக மாம்பழம் விளைச்சல் கடுமையாக பாதித்துள்ளது. சேலத்தில் புகழ்பெற்ற மாம்பழ வரத்து மிக சொற்பமாக உள்ளது. மாவட்டம் முழுவதும் மா விளைச்சல் 50 விழுக்காடு அளவிற்கு குறைந்ததால் மாம்பழம் சீசன் வழக்கத்தை விட ஒரு மாதம் முன்னதாகவே நிறைவடைய உள்ளது. தற்போது சில ரக மாம்பழங்கள் சந்தைக்கு வந்துள்ள நிலையில் அதன் விலையும் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. விலை உயர்வு காரணமாக நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்கள் மாம்பழங்களை விலை கொடுத்து அதிக அளவில் சுவைக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மாம்பழம் என்றாலே சேலத்து மாங்கனி தான் இந்தியாவிலே புகழ்பெற்ற மாங்கனி. அதில் இந்த ஆண்டு மாங்கனி விளைச்சல் ரொம்ப குறைவு. அதற்கு காரணம் சரியான மழை இல்லை, வெப்பங்கள் அதிகம், ஆகையினால் வந்து விளைச்சல் ரொம்ப குறைவு. இந்த ஆண்டு மா வரத்து குறைவு என்பதால் மாங்கனிகளின் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்கள் தெரிவித்தனர். மாம்பழம் வாங்க வந்தாங்க, கடுமையான வறட்சியால் போன வருஷம்லாம் 20 ரூபா 30 ரூபா அது வரைக்கும் இருந்த மாம்பழம் இன்றைக்கி 50 ரூபா 60 ரூபா அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. ரொம்ப எல்லா வறட்சியின் காரணமாக எந்த மரத்துலேயும் பழம் இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் பாதிப்பு தான் இருக்க செய்யும். கடந்த ஆண்டு நாள் ஒன்றுக்கு 50 இலிருந்து 60 டன் அளவிற்கு மாங்கனிகள் வரத்து இருந்ததாகவும் இந்த ஆண்டு வெகுவாக சரிந்து நாள் ஒன்றுக்கு 10 டன் மாங்காய்கள் மட்டுமே வருவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். இதன் காரணமாக தங்களது வாடிக்கையாளர்களுக்கு தேவையான அளவிற்கு மாங்காய்களை வழங்க முடியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தனர். பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த டைமுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 50 இலிருந்து 60 டன் சாதாரணமாக மார்க்கெட்டுக்கு வரும், அது ஜாதி ரகங்கள் மட்டும். இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டன் அளவுக்கு தான் காய் வந்துட்டுருக்கு. காய் ரொம்ப குறைவாக இருக்குது. மக்களுக்கு வந்து இங்கே வாங்குற கஸ்டமருக்கு வந்து காய் சப்ளை பண்ண முடியல. அந்த ஜாதி காய்கள் வந்து அந்த அளவுக்கு காய் கொடுக்க முடியாதனால இங்கே நிறையா பேர் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போயிட்டுருக்காங்க. வெப்பம் மற்றும் வறட்சியால் விவசாயிகளை தொடர்ந்து தற்போது மாம்பழ விவசாயிகளும் வியாபாரிகளும் பாதிப்புக்கு ஆளாகி உள்ளனர்.